Hello friends, வணக்கம் எல்லாருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் நோட்டிபிகேஷன்ல ஆல்ங்கறதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இது வந்து கிவ்அவேக்கான வீடியோல நெக்ஸ்ட் வீடியோ. இது வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு முன்னாடி நாள் என்னென்ன பண்ணேன் அந்த மாதிரி டிஐஎம்எல் வ்ளாக் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அவரக்காவும் சக்கரவள்ளி கிழங்கும் போகி நாளைக்கு வந்து நான் வச்சுருந்தேன். போகி பண்டிகை இன்றைக்கி இது வந்து கண்டிப்பாக வைக்கணும். அதுக்காக இதெல்லாம் வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். கிழங்கு, அதுக்கப்புறம் அவரக்காய். கிழங்கு ஒரு அரை கிலோ, அதுக்கப்புறம் இது ஒரு கால் கிலோ பாயில் பண்ணியிருந்தேன். இந்த அவரக்காய் யாருக்குமே வீட்டில் பிடிக்காது. இது வந்து கண்டிப்பாக போகி பண்டிகை இன்றைக்கி வைக்கணும். அது வந்து சாமிக்கு வைக்கணும்ன்ட்டு ஐதீகம் இருக்குது. அதுக்காக கிழங்கு வந்து ரெண்டு விசிலும் அவரக்காய் ஒரு விசிலும் வச்சு வச்சுக்கிட்டேன். நல்லா அதுவே நல்லா வெந்து வந்துருந்தது. ஃபஸ்ட் எடுத்தோடனே சாமிக்காக எடுத்து வச்சுக்க போகிறேன். இது வந்து சாமிக்கு தான் எடுத்து வச்சுட்ருக்கேன். சாமிக்கு எடுத்து வச்சுட்டு கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன். பூஜை ரூம் வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபுல் பூஜை ரூம் டூர் பார்க்கலாம். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக தான் நம்மளுக்கு இருக்குது. வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி அவரக்காய் எல்லாமே பூஜை பொருட்களையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். முன்னாடி நாளே வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன் எல்லாமே. நம்மளுக்கு அதே போல் ஃபங்க்ஷன் டேட்லலாம் அப்போ தான் நம்மளுக்கு சாமிக்கு காலையில் சீக்கிரமாக பூஜை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு விளக்கு, பெல், இந்த மாதிரி பிளேட்டு, அப்புறம் எல்லாமே நான் பூஜை ரூமில் இருக்கிற அன்னபூர்ணி அவங்களோட பிளேட்டு இதெல்லாம். அன்னபூர்ணி வந்து ரெண்டு இருக்குது, பெரியசு ஒன்று, அதுக்கப்புறம் சின்னதாக ஒன்று, ரெண்டு வச்சுருக்கேன். ரெண்டுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். குட்டியாக இருக்கிறதுல வந்து கரண்டி கையில் வந்து செட்டாக இருக்கும். பெருசாக இருக்கிறது வந்து கரண்டி வந்து ரிமூவலாக இருக்கும். க்ளீன் பண்ணும் போது ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அரிசி சேர்த்து வச்சுருக்கேன். இந்த அரிசி வந்து அதுக்கப்புறம் உங்கள் கரண்டியில் இருக்கணும். சாமிக்கிட்ட இருக்க கரண்டியில் வந்து ரைஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து அந்த கரண்டியில் வந்து ரைஸ் இருக்கணும். இந்த ரைஸ் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு இல்லை மூணு அரிசி தான் வந்து பிடிக்கும் கரண்டியில். அது போல் செஞ்சு எடுத்து வச்சுட்டு போய் பூஜை பண்ணிக்கிட்டு வந்துட்டேன். விளக்கேற்றி பூஜை பண்ணிக்கிட்டேன். அரிசி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அரிசி உளுந்தும் இதை வந்து நம்ம ஆட்டிக்க போகிறோம். நல்லா வந்து பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் இட்லிக்காக. அரிசி உளுந்து ஏற்கனவே இந்த ரெசிபி வந்து சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சாஃப்டான இட்லி செய்கிறதுக்கான இது. உளுந்தெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உளுந்து சேர்க்க போகிறேன். உளுந்து சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்த்துட வேண்டாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் மாவு ரெடி பண்ணணும். அப்போ தான் மாவு நல்லா நம்மளுக்கு வரும். இட்லியும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே இந்த மாவு நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நான் வேறு ரேஷியோவில் செஞ்சுருக்கேன். இந்த மாவும் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். எல்லாமே ரொம்பவுமே சாஃப்டாக வரும். இடையில இடையில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஃபுல்லாக தெளிக்காமல் இது பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கை வச்சும் நம்ம உளுந்து மாவு ஆட்டக்கூடாது. உளுந்து மாவில் கை வைக்கும் போது நீத்து போயிருன்னு சொல்லுவாங்க. அதிகமாக நம்மளுக்கு உபரி கிடைக்காது. இடையிலடையில வந்து கலந்து விட்டுக்கணும். சைட் பை சைட் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு கிச்சனில் இருக்கிற ஒர்க்லாம் முடிச்சுட்டு மாவு இது பண்ணிக்கிட்டு நல்லா மாவு திரண்டு வந்துட்டுருக்கு. இதே போல் அரிசியும் நாம் இது பண்ணிவிட்டு அரிசி உளுந்து மாவு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். அரிசி உளுந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நைட்டு போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து பொங்கல் டே அன்னைக்கு. நைட்டு ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சு. பொங்கல் அன்னைக்கு மார்னிங் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நைட் லேட்டாக இருந்தங்காட்டி ஃபுல்லாக வந்தோடனே நம்ம வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டோம். சும்மா மஞ்சத்தூள், மல்லித்தூள், பிஸ்கட் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் ஊருக்கு போகிறங்காட்டி என்னென்ன வீட்டுக்கு தேவையோ ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சோம்பு, எதாவது தீண்ட பொருள்லாம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு சோம்பு, வெந்தயம் இந்த மாதிரி இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன வேணுமோ அது மட்டும். அதுக்கப்புறம் சுபிக்ஷாக்கு ஒரு ஸ்விம்மிங் கேப் வாங்கியிருந்தோம். ஏற்கனவே சுபிக்ஷா ஒன்று வச்சுருந்தோம். அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இது வந்து அவுட்டிங் போகும்போதெல்லாம் நல்லாயிருக்கும். குளிக்கும் போது போட்டுக்குவோ தலையில் தண்ணி சேராமல் இருக்கும். இது வந்து ஆஃபரில் இருந்தது. 200 பார்த்தீங்கன்னா 100 ஆஃபர் அந்த மாதிரி இருந்தது. சவர்லலாம் வந்து இது பண்ணும்போது குளிக்கும் போது அவன் வந்து இது போட்டுக்குவான். தலை நினையாமல் சவரில் குளித்து விளையாடும் போது போட்டுக்கோ, அதுக்காக வாங்கிட்டு வந்தால் கேட்டுட்டு இருந்தான்ட்டு. நெக்ஸ்ட் இந்த வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டு வந்தால் வாட்டர் பாட்டிலில் வந்து ஆஃபரில் இருந்தது. 300 வந்து 180 சம்திங் அந்த மாதிரி இருந்தது. 600 ml இது. ஓரளவுக்கு தண்ணி நல்லா நம்மளுக்கு பிடிக்கும். ஹேண்ட்பேக்லலாம் வச்சுக்கலாம், நல்லா கேரி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவுமே கைக்கு இதாக இருந்தது. கரெக்டாக இருக்க மாதிரி இருந்தது. கம்ஃபர்டபுளாக இருக்குது.
நல்ல மெட்டீரியலாகவும் இருந்தது. ஸோ ஆஃபரில் இருந்தங்காட்டி இதையும் நம்ம ஒன்று வாங்கிக்கிட்டோம். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது இந்த லீப் பிளேட்டு தாங்க. இது ஏற்கனவே நான் வச்சுருந்தேன், உடஞ்சிருச்சு. ஸோ இந்த தடவை வாங்கிட்டு வந்தேன். இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி தான் இந்த 39 ருபீஸ். இதுவே 79 போட்டு ஆஃபர் அப்படின்ட்டு 39 போட்டிருந்தாங்க. அதனால் எனக்கு பிடிச்சது வாங்கிட்டேன். ஒரு ப்ரெஷ் வாங்கிட்டு வந்திருந்தேன் சுபிக்ஷாக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து க்ரோசரிஸ் மீல் மேக்கர் அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் மாலில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கொஞ்சமாக லூஸில் வந்து ரைஸு, பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம், கேரட் இந்த மாதிரிலாம் என்னென்ன தேவையோ அது மட்டும் இல்லாத காய்கறிகள் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்வீட் கார்ன் வந்து 1.14 ரூபா அந்த மாதிரி இருந்தது. ஒரு 5 ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த பேக்கில் வந்து ரைஸ் இட்லி ரைஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வரைக்கும் இதான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பூஜைக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். பூ வந்து இந்த பூ கிடச்சிது, செவ்வந்தி பூ. நம்ம ஊர் மாதிரி எல்லா விதமான பூவும் இருக்காது. நம்ம ஊரில் ஒரு முளைனா இந்த மாதிரி தருவாங்க. இவங்க வந்து ஒரு கைக்கு, முட்டி கைக்கு மேலே வச்சு ஒரு மாறு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து 60 ரூபா. 60 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செய்ய போகிறேன். பொங்கலுக்காக வந்து பொங்கலும் ஸ்வீட் பொங்கல், அதுக்கப்புறம் வெண்பொங்கல், ரைஸ் சாம்பார், வடை, இதுதான் இன்றைக்கி மெனு. ஃபஸ்ட்டு சட்னி எடுத்து போட்டிருக்கேன். சட்னி வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்கேன் பாசிப்பயிரும் வேக வச்சு வச்சுக்கிட்டேன். இது வந்து வெண்பொங்கலுக்காக. வெண்பொங்கல் வந்து ரவையில் செய்ய போகிறேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் வீட்டில் பிடிக்கும். வேக வச்ச பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம் மத்து வச்சுட்டு. இதிலே நான் தண்ணி சேர்த்து அளந்து வச்சுக்க போகிறேன். நல்லா தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. இது வந்து கரெக்டாக வெண்பொங்கல் வைக்கிறதுக்காக அப்படியே எல்லா ப்ராசஸும் செஞ்சுக்க போகிறேன். இந்த தண்ணியை மாற்றிட்டேன், குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதே குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுக்க போகிறேன். பருப்பு சாம்பாருக்காக பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்க போகிறோம். இதில் வேகிறதுக்காக பருப்பு குயிக்காக வெந்துடும், நல்லா மசிய வெந்து வரும். அதுக்காக விளக்கெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் சேர்க்கணும், விளக்கெண்ணெய் ரொம்பவுமே சேர்த்துக்கூடாது. தக்காளி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இடையில வந்து நான் சட்னி மிக்ஸ் பண்ணிட்டேன். தக்காளி சேர்த்துட்டு நான் இது வச்சுக்கிட்டேன், விசில் வச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு கரெக்டாக பருப்பும் ஒரு 5-6 விசில் போல் நல்லா மசிய வெந்து வரும். அது வரைக்கும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெண்பொங்கல் செய்ய போகிறோம். வெண்பொங்கலுக்கு வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏற்கனவே பருப்பு வந்து பாயில் பண்ணிட்டேன், அளந்து வச்சுக்கிறேன். ரவையில் செய்யங்காட்டி ரவை வந்து 1 டம்ளர் அளவுக்கு, 1/2 டம்ளர்லேருந்து 1/4 டம்ளர் வரைக்கும் பருப்பு எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் கிட்ட எடுத்து வேக வச்சுருந்தேன். ரொம்பவுமே பருப்பு சீக்கிரங்காட்டி நல்லாயிருக்கும். 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். ஸ்வீட் பொங்கலுக்கும் கடகடன்னு வேலையெல்லாம் ஆகிட்டு இருந்தது. குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பொங்கல் பொங்கிலாம் வராது. குக்கரில் செஞ்சால் இன்னும் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக செய்யுங்காட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுக்கலாம். சுபிக்ஷாவோட அப்பாவுக்கு பொங்கல் அன்றைக்கி லீவ் இல்லை, அவர் கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அதுக்காக குயிக்காக செஞ்சுருந்தேன். 1 கப் ரைஸ் எடுத்திருந்தேன், 1/2 கப் வந்து பருப்பு எடுத்திருந்தேன். பருப்பு வந்து வறுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன், நல்லா வெந்துருவன்ட்டு. 1 கப் ரைஸ்க்கு வந்து நான் 6 கப் தண்ணி வைக்க போகிறேன். நல்லா குழைவாக வெந்து வந்தால் தான் பொங்கல் நல்லாயிருக்கும். அதுக்காக இதுலேயே கொஞ்சமாக நான் நெய்யும் சேர்த்து வச்சுக்கிறேன். நெய் சேர்த்துக்கிறங்காட்டி நல்லா பொங்கல் வந்து வாசமாக வெந்து வரும்போது நல்லா வாசமாக இருக்கும். இது வந்து 5-6 விசில் வச்சுக்கலாம். இங்கே வந்து பருப்பும் வேக வச்சுட்ருந்தேன். பக்கத்தில் வந்து பருப்பு வெந்துட்டுருந்து ஒரு சைடு வந்து பொங்கலுக்கு ஸ்வீட் பொங்கலுக்கு வச்சுருந்தேன். பருப்பும் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடட்டும். பருப்புக்கும் நல்லா நான் வந்து வெந்தங்காட்டி மத்து வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து தேவையான இதெல்லாம் போட்டுடலாம். சாம்பாருக்கு 2-3 பூண்டு, 2-3 வெங்காயம், சின்ன வெங்காயம், அதெல்லாம் இது பண்ணிக்கிட்டேன். இது வந்து ரொம்பவுமே குயிக்கான சாம்பார் தான். கத்திரிக்காய் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு இதுலேயே மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். சாம்பார் தூள் எல்லாமே சாம்பார் தூள் இதுலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். கலந்து அடுப்பில் வந்து வச்சுருக்கேன். இடையில வந்து நம்மளுக்கு ஸ்வீட் பொங்கலுக்கும் வெந்து வந்துருச்சு. இது வந்து வெண்பொங்கல் செய்கிறதுக்காக கடாய் வச்சுருக்கேன். நம்ம வந்து அந்த பருப்பு கடைஞ்சி வச்ச தண்ணி, பருப்பு தண்ணி அதில் சேர்த்துக்க போகிறோம். 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இது ரவைக்கு நான் 3 டம்ளர் போல் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணினா இந்த பருப்பில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 3 டம்ளராக மெசர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா குழைவாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். நல்லா வந்து கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம். ரவை வந்து வறுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் வறுத்து வச்சுருக்கேன் ரவை. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு வந்து பொங்கலுக்கெல்லாம் கம்மியாக தான் பிடிக்கும். அதிகமாக சேர்த்துட்டா ரொம்பவுமே உப்புத்தன்மை வந்துடும், உப்பு ரொம்பவுமே உப்பு கரைச்சிரும். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கொதித்தோன்னே ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா கரெக்டாக வெந்து வரும். நல்லா கட்டி தட்டாமல் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிட்டு அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா நம்மளுக்கு தரண்டு நல்லா வெந்து வரணும். அதுக்காக சிம்மில் வச்சுட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டேன். தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து இஞ்சிலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு சீரகம், மிளகு, கருவேப்பிலை, இஞ்சி குட்டி குட்டியாக வெட்டின இஞ்சி எல்லாமே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்து பொன்னிறமாக அதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும். பொன்னிறமாக வதக்கி இதை வந்து நம்ம அந்த ரவை இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தளர்வாக நான் வச்சுருக்கேன். இந்த தளர்வாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. திரும்பவும் இதில் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் சேர்க்குற எந்த அளவுக்கு நெய் சேர்க்குறமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு வரும் எல்லா விதமான பொங்கலும். நல்லா சூப்பரான பர்ஃபெக்டான பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஸ்மெல்லாக இருந்தது, ரொம்பவுமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் பொங்கலுக்கு வச்ச ரைஸும் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா குழைவாக சூப்பராக வெந்துருச்சு. இதை வந்து நல்லா நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா குழைவாக வந்திருந்தது. குழைவாக இருந்தால் தான் பொங்கல் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். ஒரு கப்புக்கு 2-3 கப் வரைக்கும் வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இண்டக்ஷனில் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன். இது வந்து குயிக்கான பொங்கலுங்க. அங்கே வந்து நான் வடைலாம் போட்டுருந்த சைட் பை சைடில் அடுப்பில் பிளேஸ் இல்லைன்ட்டு இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. வெல்லம் சேர்த்து வெல்லம் உருகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டே இருக்கணும். வெல்லம் நல்லா உருகும் போது தான் நல்லா நம்மளுக்கு டார்க்கான கலராக கிடைக்கும். 4-5 ஏலக்காயும் தட்டி வச்சுருக்கேன். ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் இருந்தால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசம் வரும், சூப்பராக இருக்குங்க. நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 4-5 ஸ்பூன் நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பொங்கல். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கும் நம்ம வெல்லம் சேர்க்கும்போது. அதுக்கப்புறம் நல்லாவே இது ஆகி இறுகிரும். தளர்வாக இருக்கிறது வந்து நல்லா இறுகி வந்துடும். சின்னதாக ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். இது வந்து நல்லா பொன்னிறமாக சவந்து வர வரைக்கும் வறுத்து உள்ளே போட்டுக்கலாம். பொங்கலுக்கு எப்பயுமே முந்திரி திராட்சை பொன்னிறமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். திரும்பவும் இதில் ஒரு 2 ஸ்பூன் கிட்டே நெய் விட்டு வச்சுருக்கேன். ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு நெய் எந்தளவுக்கு சீக்கிரமும். முந்திரி திராட்சை கலவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போகிறோம். நல்லா கலந்துக்கலாம். தளர்வானது கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்பவுமே கெட்டியாக சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்டான பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவுமே சிம்பிளாக தான் இந்த தடவை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஊருக்கு இந்த தடவை போக முடியல அதனால். அதுக்கப்புறம் சாம்பார் வந்து இங்கே தாளிப்பெல்லாம் கொடுத்து ரெடி ஆகிடுச்சு. மெனு வந்து ரெடி ஆகிடுச்சு. காலையிலலாம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் பொங்கல் இந்தளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. இது வந்து மதியத்துக்கு ரைஸு சாம்பார், அதுக்கப்புறம் பொங்கல் இருக்குது. வடை இருந்தது, வடையெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் சில்லி தான் பண்ண போகிறேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு. சுபிக்ஷாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். சுபிக்ஷா கேட்டிருந்தாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவுமே யம்மியாக வந்திருந்தது. சுபிக்ஷா வந்து கிச்சனில் வந்து பார்த்துட்ருந்தாங்க. அதுக்காக நான் வந்து ஏற்கனவே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கிற ஆயிலில் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் எடுத்து இது பண்ணிகிட்ருக்கேன். நல்லா 2 சைடு செவந்து வரட்டும். நல்லா டேஸ்ட்டாக ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. நல்லா செவக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. எப்பயுமே நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் தான் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நல்லா புரட்சி எடுத்துக்கிட்டேன். சுபிக்ஷா வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக கிச்சன் வந்திருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து பார்த்துட்டு சொல்லுவாங்க. சுபிக்ஷா சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்து குயிக்காக நான் உடனே இன்ஸ்டண்ட்டாக பிரட்டி வந்துச்சு மிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. அதனாலே ரொம்பவுமே டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக கிடச்சிருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் எங்களோடது முடிஞ்சிருச்சுங்க. பாத்திரம் தொலைக்கலாம் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு 4:00 போல இருக்கும். டிவி ப்ரோக்ராம் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட்டாணி வாங்கிட்டு வந்திருந்தோம், ஃப்ரெஷ் பட்டாணி. அதை வந்து உளிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு உளிச்சிட்டு இருக்கேன். 1/2 கிலோ புளம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து புழுவெல்லாம் இருக்கும் ஒரு சில சமயத்துலாம், அதை வந்து பார்த்து எடுத்துக்கணும்.
நல்லா க்ளீன் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட்டாணி வந்து ஃப்ரெஷ் பட்டாணி ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இடையில வந்து சுபிக்ஷா வந்தால் ஒரு மூணு கிஃப்ட் போல் கொண்டு வந்திருக்கேன் எனக்காக. இது வந்து எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. என்னோடய ட்ரெஸ் கலரில் ஆட் மாதிரி கட் பண்ணி ஒட்டிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்லையும் குட்டியான ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கிஃப்ட்டு ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருந்தா, அவளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ரொம்பவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. இதெல்லாம் ட்ராயிங் அந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் அவ்வளோதாங்க இருந்தது. இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. சுபிக்ஷா ரொம்பவுமே ஹாப்பி ஆயிட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, என்னோட மற்ற அப்டேட்டையும் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லைனா ரெசிபியோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.